ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனால் சைனாவோட சில கேவலமான ஃபுட்ஸை தாங்க பார்க்க போகிறோம். ஃபுட் நம்பர் 6. இந்த ஃபுட்டோட நேமு செஞ்சுரி எக்குங்க. இந்த செஞ்சுரி எக்கு எப்படி உருவாக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? வாத்து முட்டை, கோழி முட்டைன்னு சில பறவைகளோட முட்டையை எடுத்துப்பாங்களாங்க. அதுக்கு மேலே உப்பு, சாம்பல், டீத்தூள்னு இது மூணையும் கலக்கி லேயர் மாதிரி போட்டுருவாங்களாங்க. அதுக்கப்புறம் இந்த முட்டையை சில மாதத்துக்கு தொடவே மாட்டாங்களாங்க. இந்த முட்டைக்கு இன்னும் ரெண்டு பேர் இருக்குங்க. ஒன்று தௌசண்ட் இயர்ஸ் எக், இன்னொன்று மில்லினியம் எக்ஸாங்க. இந்த முட்டையை சில மாதத்துக்கு அப்புறம் எடுக்கும்போது அந்த முட்டையோட வெள்ளைக்கரு ப்ரௌன் கலரில் ஜெல்லி மாதிரி இருக்குமாங்க. அந்த முட்டையோட மஞ்சக்கரு க்ரீன் கலர் மாதிரி அப்படியே க்ரீமியாக இருக்குமாங்க. இந்த செஞ்சுரி எக் தான் அவங்களோட ஃபேவரட் ஃபுட்டாங்க. இந்த எக்கை பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கங்க. அடுத்த ஃபுட்டுக்கு போயிடலாம். ஃபுட் நம்பர் 5. இந்த சீ ஃபுட் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சீ ஃபுட்டை எங்கள் ஊரில் ரால் அப்படின்னு சொல்லுவாங்க. சைனாவில் இந்த ராலை ஆல்கஹால் இருக்க கிளாஸ்குள்ளே போடுவாங்களாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த ஆல்கஹாலை ஃபுல்லாக இந்த ரால் உறிஞ்சிருமாங்க. அதுக்கப்புறம் இந்த ராலை எடுத்து சாப்பிடுவாங்களாங்க. இந்த ராலை அதிகமாக சாப்பிட்றதுக்காக கூட வாங்க மாட்டாங்களாங்க. அந்த ஆல்கஹால்குள்ளே இந்த ராலை போட்டதுக்கப்புறம் அந்த ரால் துடி துடிச்சு அப்புறம் வேறு வழியே இல்லாமல் தான் அந்த ஆல்கஹாலை குடிக்குமாங்க. அந்த ரால் துடிக்கிறத பார்க்க தான் அதிகமாக இந்த ஃபுட்டே வாங்குவாங்களாங்க. ஃபுட் நம்பர் 4, பேட் சூப். நம்ம ஊர்லலாம் சிக்கன் சூப், மட்டன் சூப்புன்னு தான் கேள்விப்பட்டு குடிச்சிருப்போம். ஆனால் சைனாவில் பேட் சூப், அதாவது வவ்வால் சூப் தான் விரும்பி குடிப்பாங்களாங்க. அதுவும் அந்த வவ்வாலை முழுசாக வேகக்கூட விட மாட்டாங்களாங்க. அந்த வவ்வாலை க்ளீன் கூட பண்ண மாட்டாங்களாங்க. அப்படியே முழுசாக போட்டு அதுக்கு பேர் வவ்வால் சூப். அதுதான் அவங்களோட ஃபேவரட் ஃபுட்டாங்க. இதில் என்ன பெரிய விஷயம்னா டிவி ஆட்லலாம் வவ்வால் சூப் வருமாங்க. ஃபுட் நம்பர் 3, அவங்க புழுவை சாப்பிடுவாங்களாங்க. அதுவும் சமைக்காமல் உயிரோடவே சாப்பிடுவாங்களாங்க. நம்ம ஊரில் எப்படி சிக்கன் ரைஸில் சிக்கன் போட்டு சாப்பிட்றோமோ அதே மாதிரி அவங்க ஊரில் ஃப்ரைட் ரைஸில் புழுவை போட்டு சாப்பிடுவாங்களாங்க. ஃப்ரைட் ரைஸ் மட்டும் இல்லைங்க, அவங்க சாப்பிட்ற எல்லா ஃபுட் கூடையுமே இந்த புழுவையும் சேர்த்துப்பாங்களாங்க. ஃபுட் நம்பர் 2, டாக் மீட். டாக் மீட்னா வேறு எதுவும் இல்லைங்க, நாய்க்கறி தான். நம்ம ஊரில் நம்ம பாசமாக பெட்டாக வளர்க்குற நாயை தான் அவங்க சாப்பிட்றாங்கங்க. அவங்க வருஷத்துக்கு 20 மில்லியன் நாயை சாப்பிடுவாங்களாங்க. நம்ம ஊர் கணக்குப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 2 கோடிங்க. 2 கோடி நாயை வருஷத்துக்கே சாப்பிட்றாங்களாங்க. 30% மக்கள் சைனாவில் நாய்க்கறியை விரும்பி சாப்பிட்றாங்களாங்க. அது மட்டும் இல்லைங்க, சம்மர் சீசன் வந்துருச்சுன்னா நாய்க்கறியை தேடி தேடி அலைவாங்களாங்க. இது மட்டும் இல்லைங்க, சைனாவில் வருஷத்துக்கு ஒரு தடவை டாக் மீட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவலும் நடக்குமாங்க. அந்த ஃபெஸ்டிவல் நடக்கும்போது 10 நாளைக்கு எங்கே பார்த்தாலும் நாய்க்கறி தான் இருக்குமாங்க. ஃபுட் நம்பர் 1, ஸ்னேக் சூப். ஸ்னேக் சூப்னா பாம்பு சூப் தாங்க. பாம்பை கூட அவங்க விட்டு வைக்கலைங்க. நம்ம ஊர்லலாம் பாம்பை பார்த்தா பயந்து ஓடுவாங்க. பாம்பை பார்த்தா படையே நடுங்கணும் ஒரு பழமொழியே நம்ம ஊரில் இருக்குங்க. அப்படிப்பட்ட பாம்பை கூட அவங்க விட்டு வைக்கலைங்க, பாம்பை கூட சூப் பண்ணி குடிக்கிறாங்க. இந்த பாம்பு சூப்பை பண்ண அவங்களுக்கு ஆளுங்க தேவையாங்க. உங்களில் யாருக்காவது பாம்பு சூப் பண்ண தெரியும்னா உடனே கிளம்பி சைனாவுக்கு போங்க. நம்ம பார்த்த 6 ஃபுட்டில் எந்த ஃபுட் உங்களுக்கு ரொம்ப கேவலமாக தெரிஞ்சிச்சின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.